நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ இவங்க நடித்த முதல் படத்திலே நம்ம எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச பேபி சாராவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். பேபி சாரான்னு சொல்கிறத விட விக்ரம் அவர்களுடைய ரீல் மகள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அஜித் அவர்களுடைய ரீல் மகள் அனிகா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களும். இவங்களுடைய ஃபுல் நேம் சாரா ராஜ் அர்ஜுன். இவங்க June 18, 2005 மும்பையில் பிறந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே தெய்வ திருமகள் அப்படின்ற படத்து மூலிமா விக்ரம் அவர்களுடைய மகளாக நிலான்ற கேரக்டர் மூலிமா நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானாங்க. இந்த படம் ஃபுல்லாக இவங்களை என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாலும் கிளைமேக்ஸில் நம்ம எல்லாருமே அழ வச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போலாம் நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் வராங்க, இருந்தாலும் இவங்களுடைய அந்த எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டை பார்க்கும்போது இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு ஆக்டிங் ஆண்டு நம்ம எல்லாரையுமே இவங்க வேக வச்சிருப்பாங்க. ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுடைய பிளட்லயே ஊறின விஷயமா இருக்கு. ஏன்னா இவங்களுடைய அப்பா ராஜ் அர்ஜுன் அவர்கள் ஒரு ஆக்டர். ஆமாங்க, இவங்க அப்பா நிறைய ஹிந்தி பிலிம்ஸ்ல நடிச்சிருக்காரு. ஏன் இவங்க நடிச்சிருந்த தெய்வ திருமகள் படத்திலையும் இவங்க அப்பா ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. இவங்க அம்மா சானியா ஒரு டான்ஸ் டீச்சரா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆரம்பத்துல போபால்ல தான் இருந்திருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அங்கதான் சாராவும் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்காரு. ஆக்டர் அப்படின்றதுனால இவங்களுக்கு ஆட் ஷூட்டும் ஆரம்பத்துல இருந்தே வந்திருக்கு. அந்த வகையில இவங்களுக்கு 1.5 வயசுல இருந்து இவங்க ஆட் ஷூட்டும் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இவங்க 180 ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஹிந்தில தான் பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமாங்க, 2011 வெளியான 404 அப்படின்ற படத்து மூலமா இவங்க ஹிந்தில அறிமுகமானாங்க. இவங்க ஹிந்தில படம் பண்ணிட்டு இருக்கும் போது தமிழ்ல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சுதான். ஆனா இவங்களுக்கு அந்த ஹிந்தி படத்தை பார்த்து வாய்ப்பு கிடைக்கலங்க. ஏன்னா இவங்க ஏஎல் விஜய் அவர்களை 1 வயசு இருக்கும் போது மீட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஆட் ஷூட் அப்பதான் மீட் பண்ணிருக்காங்களாம். அப்பவும் ரொம்ப குட்டியா தான் இருந்தாங்களாம். அப்பவே டைரக்டர் ஏஎல் விஜய் அவர்கள் இவங்களை மீட் பண்ணிருக்காங்க. அப்பா அவருடைய அப்பா கிட்டயும் பேசியிருக்காங்களாம். பாப்பாக்கு இப்பதானே 1 வயசு ஆகுது, சரி போட்டோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா 5 வருஷம் கழிச்சு பார்க்கும் போது கூட அதே ஹைட்டோட ரொம்ப குட்டியா தான் இருந்தாங்களாம். அப்போ பாம்பே போயிருந்த ஏஎல் விஜய் அவர்கள் இவங்களை மீட் பண்ணிருக்காங்க. சரி நடிக்க வரையா அப்படின்னு கேட்டது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷனுக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஆடிஷன்ல ஸ்பாட் செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த ஆடிஷன் முடிஞ்சு இவங்க தெய்வ திருமகள் படத்துக்காக மட்டும்தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. அந்த வகையில 2011 ஏஎல் விஜய் அவர்களுடைய இயக்கத்துல ஷியான் விக்ரம் அவர்களுடைய வித்தியாசமான நடிப்புல வெளியான படம் தான் தெய்வ திருமகள். இந்த படத்துல விக்ரம் அவர்களுடைய பொண்ணு கேரக்டர் பண்ணிருப்பாங்க சாரா. இந்த படத்துல இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடியே பார்த்திருக்கோம். இதை தொடர்ந்து இவங்களுக்கு ஹிந்தி அண்ட் தமிழ் இது ரெண்டுத்திலுமே பேரலா வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அந்த வகையில தமிழ்ல சித்திரையில் நிலாசோறு, சைவம், விழுத்திரு, 2019 சில்லு கருப்பட்டி இது போல படங்கள்லாம் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல இவங்களை பார்க்கும் போது என்ன பாப்பா இவ்வளவு வளர்ந்துட்டா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல பார்க்கும் போது என்ன டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு பல பேர் பல விமர்சனங்களை கொடுத்திருக்காங்க. இப்படி தமிழ் ஹிந்தி மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் இது போல பல மொழிகள்ல படங்கள் பண்ணிருக்காங்க. ஐஸ்வர்யா ராய், துல்கர் இவங்க கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இப்ப வரைக்கும் பல பட வாய்ப்புகள் வந்துட்டே தான் இருக்கான். ஆனா இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஓகே அதுவும் இல்லாம ரொம்ப சேலஞ்சிங்கான ரோலா இருந்தா மட்டும்தான் இவங்க பண்ணுவாங்களாம். இப்படிதாங்க இவங்க ஒரு செலக்டிவான மூவிஸ்ல மட்டும்தான் நடிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 வயசு 3 வயசு இருக்கும் போது ஒரு சில இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூஸ்ல இவங்க ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது இவங்க வளர்ந்தாங்கன்னா ஒரு 3 விஷயத்த கண்டிப்பா பண்ணணும்னு ஆசையாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 1 கிளப்பு பப்புக்கு எல்லாம் போனோமாம், அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமாம். அடுத்தது டிஃப்ரெண்டான ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், அதுவும் ஸ்மால் ஃப்ராக் தான் போடணுமாம். தேர்ட், யார் கூடயுமே இவங்க டிராவல் பண்ணக்கூடாதாம், இவங்க மட்டும் ரொம்ப லாங் டிராவல் போகணுமாம். இது எல்லாமே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் சொல்லும் போது ஓகே, ஆனா இவங்களுக்கு 2 வயசு 3 வயசு இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு திங்கிங்ல தான் இருந்திருக்காங்க. இவங்களை சின்ன வயசுல பார்க்கும் போதே கண்டிப்பா நம்ம எல்லாருமே இவங்க ஒரு ஹீரோயினா வருவாங்கப்பா அப்படிலாம் நினைச்சிருப்போம். ஆனா இவங்களுக்கு பிலிம்ல ஆல்ரவுண்டரா இருக்கணுமாங்க. டைரக்டர், போட்டோகிராஃபி இது போலதான் ஆசை இருக்காம். இவங்க அப்பாவை பார்த்து நிறைய விஷயங்களை இவங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்காங்களாம். இவங்க அப்பா தான் இவங்களுக்கு ரோல் மாடலாம். இவங்களுடைய அப்பா அர்ஜுன் அவர்களை பார்க்கும்போது விக்ரம் சார் மாதிரியே இருப்பாங்க. இவங்களை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தின ஏஎல் விஜய் அவர்களை இவங்க இப்போ வரைக்கும் மாமா தான் கூப்பிடுவாங்களாம். ஏன்னா என்னுடைய மாமா என்னுடைய ஃபேமிலியில் ஒருத்தராக தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சாரா. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இவங்க எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் இல்லையாங்க. ஏன்னா இப்படி இருக்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் இருக்கேன். இப்படி தான் உண்டு தன் வேலை உண்டுன்ட்டு அவங்களுடைய கெரியரை நோக்கி போயிட்டே இருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்திலையும் இவங்க இப்போ இணைஞ்சிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் விக்ரம் சார் கூட இணைஞ்சிருக்காங்க. அப்போ பார்க்க ரொம்ப குட்டியாக இருந்த இவங்க இப்போ பார்க்க ரொம்ப ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. ஒரு வேலை கூடிய சீக்கிரம் இவங்க ஹீரோயின் என்ட்ரி கூட கொடுக்கலாம். அது என்ன படம், யாருடைய டைரக்ஷன், இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாராவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் அவங்க நடிச்சதுல எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த பயோகிராஃபியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.